வணக்கம். நான் திரைக்கு வராத கதை டைரக்டர் துளசிதாஸ். மலையாளத்தில் நிறைய ஃபிலிம் நான் பண்ணியிருக்கு. இப்போ தமிழில் என்னோடய ரெண்டாவது ஃபிலிம் திரைக்கு வராத கதை. ஒரு முன்னாடியே ஒரு படம் பண்ணி அதுக்கு கொஞ்சம் கேப்போடு தான் இந்த படம் பண்ணது. அப்போது ஒரு கேப்போட ஒரு தமிழ் படம் மறுபடியும் நான் பண்ணும்போது ஏதாவது வித்தியாசமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது, அந்த ஒரு ஆசை இருந்தது. அது ஒரு நல்லொரு கதை கிடச்சப்போ அது பண்ணலாம்னு நினச்சி தான் நான் இந்த படம் இங்கே பண்ணேன். அதுக்கு ஒரு வித்தியாசம் இதுதான், லேடிஸ் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது, ஒரு ஜென்ஸும் கூட கிடையாது. அது கதை அப்படி தான், அது அல்லாமல் ஜென்ஸினை நம்ம அவாய்ட் பண்ணி பண்ணுறது கிடையாது, அது அப்படி தான் கதை இருக்குது. ஆனால் இது ஜென்ஸு பார்க்க வேண்டிய படம், ஜென்ஸுக்காக உள்ள படம் தான், ஆனால் லேடிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபேமிலியோடு பார்க்கணும் இந்த படம், ஒரு அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பார்த்து இந்த பசங்களில் எப்படி நம்ம வளர்த்தணும், எப்படி எல்லாம் ஆகப்போகுது, அப்படி என்ன ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் இதில் சொல்லியிருக்கு. ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக, வெற்றி படமாக நீங்கள் எல்லோரும் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பட வெற்றியை அடகி வைக்கும் என்ன அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வணக்கம். வணக்கம். நான் திரைக்கு வர கதை படத்தோட எடிட்டர் பேசிக், எனக்கு நாகர்கோவில். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு புதுமையான ஒரு படம். இது பெண்கள் மட்டும் நடிச்சிருக்காங்க, ஃபேமிலி எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்ல நல்ல பாட்டு எல்லாம் இதில் அமைஞ்சிருக்கு. இது தீபாவளி கண்டிப்பாக திரைக்கு வரும். திரைக்கு ஒரு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக, அதுக்கு தான் திரைக்கு வராத கதை அப்படின்னு பேர் வச்சு. நல்லபடி எல்லாம் டைரக்டரும் அது மாதிரி எல்லாம் ப்ரொடியூசர் நான் நிறைய லொக்கேஷனில் போயிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை தேடி தேடி போய் நிறைய சாங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். சீன்ஸும் கிளைமேக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸு, உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஹில்ஸில் யாருமே ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஹில்ஸில் போயிட்டு ஷூட் பண்ணாங்க. அந்த ஹில்ஸில் காற்று வரும்போது ஆளுங்களை அப்படியே கொண்டு போயிடும், அதனால் காற்று ரொம்ப படுத்துக்கணும். அந்த மாதிரி ரிஸ்க்கான ஏரியாலாம் போய்ட்டு கிளைமேக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல தரமான படமாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணும். நன்றி.